கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தொடர்ந்து வேத பாடத்தை கற்றுக்கொண்டு வருகிறபடியே, நாம் மத்தேயு 7வது அதிகாரத்தில் முதல் பகுதியாக கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியில் நாம் போன நாட்களிலே கற்றுக்கொண்டோம், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதே போல தேவன் மீனை கேட்டால் தேவன் ஒரு நாளும் பாம்பை கொடுக்க மாட்டார். ஒரு நன்மையானதை கேட்கும் பொழுது ஆண்டவர் தீமையானதை கொடுக்க மாட்டார் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே தொடர்ந்து அந்த பகுதியில் கடைசி வசனமாக மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் அல்லது சாப்பிடுவதற்கு சாப்பாடு கேட்டால் கல்லை கொடுப்பானா? அவன் மீனை கேட்டால் அவன் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா என்று சொல்லி கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு ஒருவரும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ஆகையால் அங்கே சொல்லுகிறார், 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான பிள்ளைகளே, அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். பொல்லாதவர்களாகிய நமக்குள்ளாக அநேக தீமையான சிந்தனைகள் உண்டு, நமக்குள்ளாக அநேக பொல்லாப்பான சிந்தனைகள் உண்டு. ஆனாலும் தன் பிள்ளை சாப்பிடுவதற்கு கேட்கும் பொழுது தீமையானதை நிச்சயமாய் கொடுப்பதில்லை. அதே போல பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உணவுக்காக நல்லவைகள் சாப்பிடுவது நல்லது என்று சொல்லி நீங்கள் உணர்கிற காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனத்திலே முதலாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் கவனிக்கும்படிக்காக, பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று சொல்லி சொல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, இயேசுவுக்கு பிதா, எனக்கு பிதா, நமக்கு பிதா, அவர் என்று சொல்லி காணப்படுகிற அந்த பிதாவை என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்று சொல்லி சொல்லாதபடிக்கு உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் பிதா, நாம் கெட்ட குமாரன் மீண்டுமாய் தன் தகப்பனிடத்தில் வரும் பொழுது அவன் துன்மார்க்கமாய் நாட்களை செலவழித்து அவன் பன்றிக்கு வைக்கப்படுகிற தவிடு கூட தனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி இயங்குகிற நாட்களிலே புத்தி தெளிந்து அவன் மீண்டுமாய் தன் தகப்பனிடத்தில் வந்தபொழுது அவன் சொன்ன வார்த்தைகளை லூக்காசு விசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 21வது வசனம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்பீர்களானால் அதில் எவ்வளவு காரியங்கள் அதில் குறிப்பிடப்படுகிறது. முதலாவது அவன் சிந்தனை அவனுக்கு சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனை இனிமேல் தகப்பன் என்று சொல்லி சொல்லுவதற்கு அல்லது அவருடைய குமாரன் என்று சொல்லி சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவரை நான் தகப்பன் என்று சொல்லி கூப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு குமாரன் நான் இல்லை என்று சொல்லி அவர் சொன்னாலும் அவன் கூப்பிடும் பொழுது தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். நமக்கு தகுதி இல்லை அந்த தேவனை நோக்கி பிதா என்று சொல்லி கூப்பிடுவதற்கு, நமக்கு தகுதி இல்லை.
ஆனாலும் கூட அங்கே கூப்பிடுவதற்கு அவனுக்குள்ளாக ஒரு ஆவி இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் தகப்பனே என்று சொல்லி கூப்பிட்டு தான் அப்படி கூப்பிடுவதற்கு குமாரனாக ஒரு சரியான குமாரனாக இல்லை என்று சொல்லியும் அங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நாம் அதில் நோக்கி பார்ப்போமானால், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், பாவம் செய்தேன் என்று சொல்லி ஒரு உணர்வோடு ஆனாலும் கூட தகப்பனை தகப்பன் என்று சொல்லியே கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஐயா, எனக்கு நான் வந்து இப்படி தகப்பன்லாம் சொல்லி கூப்பிட முடியாது, ஒரு முதலாளி போல நினைச்சுக்கிட்டு எனக்கு வேலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்பது பாருங்களேன், தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்படி தகப்பனே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த தகப்பன் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்படி தகப்பனே என்று சொல்லி தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அந்த வேத வசனத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். அங்கே பாருங்கள், இப்படி தகப்பனே என்று சொல்லி கூப்பிட்ட அந்த கெட்ட குமாரனுக்கு அந்த தகப்பன் செய்தது நன்மையே. அங்கே பார்க்கிறோம் 22 வசனத்தில், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியையும் போடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் தகப்பன் என்று சொல்லி கூப்பிடுவதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாய் காணப்பட்டாலும், அவர் தகப்பனே, அவர் பிதாவாய் இருக்கிறார், அந்த பிதாவினிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறவைகளைக்கு நன்மையானவைகளை தருவது கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி நிச்சயமாய் அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. மனம் திரும்பாமல் நாம் ஒரு நாளும் நம்முடைய தேவனை தகப்பன் என்று சொல்லி நம்மால் கூப்பிட முடியாது. இந்த கெட்டகுமாரன் அவன் கூப்பிடும் பொழுது தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுகிறான். அவன் முதலாவது சொல்லுவது, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பாவம் செஞ்சவன் தான், பாவம் செஞ்சேன்னு சொல்லி சொல்றது இல்லை, அதில் ஒரு மனம் திரும்புதல். ஐயோ பாவம் செஞ்சிட்டனே, எங்க அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டனே என்று சொல்லி திரும்புறதற்கா? எல்லா அந்த கெட்டகுமாரன் ஊர தூர தேசத்தில் இருக்கும் பொழுது கூட அவன், நான் தப்பு பண்ண, ஆனாலும் எங்கள் அப்பாட்டெல்லாம் திரும்பிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி வர வேண்டியது அவசியமா இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் அவன் உயரமானவன், மற்ற எல்லாரும் அவனுடைய தோளுக்கு தான் இருப்பார்கள். அவ்வளவு உயரமானவன், அவனை முதல் ராஜாவாக இஸ்ரவேல் நாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக மாற்றப்பட்டவன். அப்படி தேவன் அவனை அபிஷேகித்து அவனை ராஜாவாக்கி வைத்த அவனுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார், ஒரு காரியத்தை செய்ய சொல்லி. அதை அவன் செய்யவில்லை, அவன் சரியாய் செய்யவில்லை, அறகுறையாய் செய்து விட்டான். அந்த அறகுறையாய் செய்ததற்கு காரணம் அவன் அறியாமல் செய்தான் என்று அல்ல, அவன் தெரிந்தே அப்படித்தான் செய்ய வேண்டும், இதுதான் நமக்கு நல்லது, இப்படி செஞ்சாதான் எனக்கு நல்லது என்று சொல்லி அவன் அப்படி செய்து கொண்டான். அப்படி செய்ததற்கு பின்பாக அங்கே சாமுவேல் என்கிற அந்த தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, அந்த கீழ்ப்படியாமல் திரும்பி வந்த சவுலை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தையை அவனை பார்த்து, நீ செய்தது தவறு என்று சொல்லி, நீ செய்தது பாவம் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். அப்படி சுட்டி காட்டும் பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளை 1 Samuel 15:30 வாசிக்கிறோம். 1 Samuel 15:30. அதற்கு அவன் சவுல், நான் பாவம் செய்தேன், இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். இங்கே சவுல் அவன் சொல்லுகிறான், பாவத்தை உணர்த்தினார், நீ இதெல்லாம் செஞ்சது பாவம்னு சொல்லி சொன்ன உடனே நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக
அல்லது நான் பாவம் செய்தேன், அவன் இனிமேல் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக அவன் கேட்கிற காரியம், நான் பாவம் செஞ்சது இருக்கட்டும், ஆனால் என்னைய நீங்கள் கனம் பண்ணணும், என்னைய வந்து வெரி குட்னு சொல்லணும், நீ எல்லாருக்கும் முன்னால் வாங்க, நீ வந்து என்னை விட்டுட்டு போகக்கூடாது, தீர்க்கதரிசி சவுலோட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, தீர்க்கதரிசி வந்து எல்லாருக்கும் முன்னால் சவுலை வாழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கணும், அவன் பாவம் செஞ்சேன் ஆனால் வெளியே தெரியக்கூடாது, யாருக்கும் புரியக்கூடாது அப்படிலாம் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பாத ஒரு காரியம் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அவன் மனம் திரும்பாமல் இருந்தபடினாலே அவன் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிப்போமானால் அங்கே வாசிக்கிறோம், நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்க, இந்த தேவன் சவுலுக்கு தேவனா சாமுவேலுக்கு தேவனா அப்படின்னு சொல்லி கேட்டா, சவுலுக்கும் தேவன், சவுலை அபிஷேகம் பண்ணினவர் அந்த தேவன், அவனை ராஜாவாக நியமித்தது அந்த தேவன், அவன் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கும் அவனுக்கும் உறவு இல்லை, தேவனுக்கும் அவனுக்கும் தகப்பன் பிள்ளை என்கிற உறவு இல்லை என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இப்படியாக அநேகர் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி சொல்லுவது உண்டு, தேவன் மன்னிச்சரணும்னு சொல்லி கூட சொல்லுவாங்க, ஆனால் தேவனோடு ஒரு உறவு இல்லை, ஏன் நான் மனம் திரும்பலை, ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, ஹல்லேலூயா. எனவே அங்கே சவுலுக்கு அவனுக்கு நன்மையான ஈவு அதற்கு பின்பாக கிடைக்கவில்லை, நன்மையான காரியங்கள் அவனுக்கு கிடைக்காமல் போனது. ஏனென்றால் அவன் தகப்பன் என்று சொல்லி தேவனே நான் தவறு பண்ணினேன் மன்னிச்சிருங்க, என்னை எப்படியாவது சேர்த்துக்கோங்க, உங்ககிட்ட அடிமையாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா, நான் என்னெல்லாம் ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது வெளியே, நான் மட்டும் என் கூட மட்டும் அப்படியே நீர் வந்துட்டு போயிடணும் அவ்வளவுதான், வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கணக்கோடு நாம் மனம் திரும்பாமல் இருப்போமானால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நாம் தேவன் அப்படி தகப்பன் என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நன்மையானவைகளை தருவது நிச்சயம், நிச்சயமாய் தீமையை தரமாட்டார். தகப்பன் பிதா என்று சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். அங்கே நாம் கெட்டகுமாரன் காரிய அந்த ஓமையிலே நாம் பார்க்கிறோம், லூக்கா 15:21 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தையும் வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நன்மையை தான் செய்வார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி அவரிடத்தில் வந்த பாவியாய் காணப்பட்டாலும் யாராயிருந்தாலும் அவரை தகப்பன் என் பிதா என்று சொல்லி நினைத்து அவரை சொந்தம் பாராட்டி அவரை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்டதை காட்டிலும் அதிக நன்மை அங்கே அவன் என்னை வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவன் சொல்வதற்கு சொன்னான், குமாரன் என்று சொல்லி சொல்வதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லி சொன்னான், ஆனால் அவனை குமாரனாகவே அவர் வைத்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டதை காட்டிலும் அதிக நன்மை, தகப்பன் நன்மை செய்வது அதிக நிச்சயம். அவர் ஒரு நாளும் இந்த மகன் கெட்டகுமாரன் வர்றத நீ இங்க வராத அப்படின்னு சொல்லி இந்த தகப்பன் சொல்லுவதில்லை, ஒரு நாளும் சொல்ல மாட்டார். இதுவே அந்த தகப்பன் செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அவனுடைய அண்ணனுக்கு இப்படி இவனுக்கு தீமை இவனுக்கு நன்மை செய்தது அவனுக்கு தீமை செய்தது போல அவன் அண்ணன் நினைத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அண்ணன் ஒருவேளை தன்னுடைய தம்பிக்கு அப்பா திரும்ப குமாரனாய் மாற்றினது அந்த அண்ணன் நினைத்து கொள்ளலாம், அது தீமை செய்தார், தகப்பன் எனக்கு தீமை செய்தார். இல்லை, அவர் தகப்பன் யாருக்கும் தீமை செய்யலை, ஒரு பிள்ளைக்கும் தீமை செய்யலை. ஹல்லேலூயா. எல்லாரையும் சேர்த்து கொள்கிறதை பார்க்கிறோம். எல்லாரையும் சேர்த்து ஒரே வீட்டிலே ஒரே சரீரமாய் ஒரே நன்மையினாலே எல்லாரையும் திருப்தியாக்குகிறவர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. எல்லாரையும் திருப்தியாக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார்.
தீமையை அல்ல, அவர் நன்மையையே கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நன்மையை கொடுப்பது நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட அவர் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவன் அவரை நோக்கி அவர் கேட்கிறதை பார்க்கிற உரிமை கொண்டாடி கேட்கிறான். ஹல்லேலூயா, உரிமை கொண்டாடி கெஞ்சுறான். கெஞ்சுறது கூட தகப்பன்ட்ட கெஞ்சிரும். யார்கிட்ட போய் கெஞ்சினோம்? தகப்பன்ட்ட கெஞ்சிரும். அவன் கேட்கிற லூக்கா 23:42-43 வசனங்களில வாசிக்கிறோம். அங்கே சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடியேனை நினைச்சுக்கோங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த நீர் வரும்பொழுது உம்மோடு கூட இருக்கும்படிக்கு என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதற்கு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் நன்மையை செய்வார். வாழ்நாள் முழுவதும் கள்ளனாய் வாழ்ந்தவனுக்கு கடைசி நேரத்தில் கூட அவரிடத்துல கேட்டால் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. கொடுப்பது நிச்சயம் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்வோமாக. அவர் நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம். ஆனால் அதே சிலுவையில இன்னொரு கள்ளன் அவனுக்கு அவனும் வேண்டுதல் செய்தான். அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த கள்ளனுடைய வேண்டுதலை பார்ப்போமானால் லூக்கா 23:39-40 வசனங்களிலே, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். தேவனுக்கு விரோதமாக அவர் மேல் வெறுப்பு வைத்து கொண்டு, அவர் மேல் கோபம் வைத்து கொண்டு, அவரை தகப்பன் என்று சொல்லி நினைக்காதபடிக்கு, அந்த தகப்பன் என்று சொல்லி அவர் மேல் அன்பு கூறாதபடிக்கு, அவர் மேல் வெறுப்பை வைத்து கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜெபம் அங்கே, அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு அவனுக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அவன் சிலுவையிலிருந்து கிறிஸ்து இயேசுவும் இறங்கவில்லை, அவனும் இறங்கவில்லை. ஹல்லேலூயா. எனவே நாம் இங்கே பார்க்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். அவரை சேலஞ்ச் பண்றது, நீ செய்யறீரே இல்லையா பாத்துருவோம் அப்படின்னு கெஞ்சுறதுக்கு பதிலா சேலஞ்ச். ஹல்லேலூயா. அவன் இகழ்ந்தான். அவன் வேண்டுகிறது போல இருக்குது. நானும் தான் சொன்னேன், நீர் தேவனானால், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இப்படி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல பிதாவினிடத்தில கெஞ்சுகிற ஒரு ஜெபம். அவர் மேல் அன்பு வைத்து, அவர் எப்படியும் நமக்கு பிதா, அவர் எப்படி நமக்கு தகப்பன், அவரிடத்துல கெஞ்சி கேட்கிற ஒரு நன்மை. அதற்கிட்ட கேட்கிறதுக்கு நம்மகிட்ட தகுதி இல்லை, ஆனாலும் அவரே பிதா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி, அப்படியா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அருமையான பிள்ளைகளே, பாவம் செய்தோம் என்று சொல்லி சொல்லி தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. அங்கே அந்த குற்றவாளி, இரண்டாவது குற்றவாளியாய் பேசினவன், அவனுக்கு பரதீசு கிடைத்தது. முதல் குற்றவாளியாய் பேசினவன், இகழ்ந்து பேசினவன், அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. எனவே தேவனிடத்துல கேட்க வேண்டிய காரியத்தை, தேவனுக்கு கேட்க நம்முடைய தேவைகளை, நமக்கு உணவுக்கு தேவைகளை, நாம் வாழ்வதற்கு, நாம் பிழைப்பதற்கு தேவையானவைகளை ஆண்டவரிடத்துல கெஞ்சி கேட்போமாக. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் கேட்கிற ஜபங்கள் எப்படிப்பட்டது? நாம் மற்றவர்களோடு சண்டை செய்வதற்கும் கொலை செய்யவும் பொறாமை உள்ளவர்களாகவும் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டாம். யாக்கோபு 4:4 நாம் முன்னாள் கற்றுக்கொண்டது போல, கொலை செய்வதற்கும் பொறாமைக்கும் சண்டைக்கும் யுத்தத்திற்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய தேவைக்காக, ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போம். நான் அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் பிழைக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெயிக்க வேண்டியது ஒரே ஒருவன் தான், பிசாசை தான் ஜெயிக்கணுங்க. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கணும். நான் மற்றவர்களோடு சண்டைக்காகவும், மற்றவர்கள் எனக்கு இருக்கிற பொருளாசைக்காகவும் நான் வாஞ்சியாய் ஜபிக்காதபடிக்கு, என்னுடைய தேவைக்காக, நான் பிழைக்கும்படிக்காக,
இறங்கும் என்று சொல்லி அந்த கெட்ட குமாரன் ஜெபித்தது போல, அந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஜெபித்தது போல, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். அவர் நமக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த முதல் கள்ளன் பேசினது போல ஹல்லேலூயா, தேவனை இகழ்ந்து பேசக்கூடாது. இன்றைக்கு ஒரு சிலர் நான் பார்த்திருக்கிறேன், அவங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் இதை கொடுத்தா நான் அதுக்கப்புறம் ஞானசனான எடுக்கிறேன், இதை கொடுத்தா நான் வந்து அவரை விசுவாசிப்பேன், அவர் இவ்வளோ ஒன்று ஒரு மாதம் பார்ப்பேன், அவர் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், ஒரு மாதத்தில் அவர் கொடுத்தாருனா அவரை நான் விசுவாசியாக இருப்பேன், இல்லாட்டி அவிசுவாசியாக மாறிடுவேன். உங்கள் பிதா ஒரு நாளும் மாறுவதில்லை, ஹல்லேலூயா. உங்கள் பிதா தான், ஹல்லேலூயா. அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம், ஆனால் இகழ்கிறவர்களை போல நாம் ஜெபிக்க வேண்டாம். அந்த கள்ளன் ஜெபித்தது போல, ஓ நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி சொல்வது போல ஜெபத்தை நாம் ஜெபிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் தாமே நாம் செம்மையாய் ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய உறவு தேவனோடு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவு எப்படி? அந்த கெட்ட குமாரனை போல உறவு இருக்கிறதா, அல்லது மூத்த குமாரனை போல உறவு இருக்கிறதா? அந்த மூத்த குமாரன் பிதாவு தகப்பனோடு கோபப்படுகிறதை பார்க்கிறோம். தகப்பன் இளைய குமாரனாகி அந்த கெட்ட குமாரனுக்கு நன்மை செய்தார். அப்படி நன்மை செய்ததை பார்த்து மூத்த குமாரனுக்கு கோபம் வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் மேல் கோபப்படுவீர்களா? உங்கள் தேவன் ஒருவருக்கு நன்மை செய்வதை பார்த்து நீங்கள் தேவன் மேல் கோபப்படுவீர்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய உறவு எப்படிப்பட்டது? இயேசுவை நோக்கி வேண்டின கள்ளனா, அல்லது இயேசுவை இகழ்ந்த கள்ளனா? நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. நம்முடைய தேவனோடு கூட இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? நான் தகுதி இல்லாதவன், ஆனால் என் தகப்பன் அவரே. ஹல்லேலூயா. என் பிதா அவரே. நான் தகுதி இல்லாதவன், ஆனால் என் பிதா அவரே. யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அவர் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவரை பிதா என்று சொல்லி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. பிதா என்று சொல்லி கூப்பிடுவோமா? அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரே எனக்கு ரட்சகர், அவர் எனக்காக சிலுவையில மரித்தார், உயிர்த்தார், என்னை பாவ என்னை வழி நடத்துகிற கண்மலையா இருக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளியவர்களானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். இதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவரை பிதா என்று சொல்லி கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா. இந்த பிதா பாரபட்சம் இல்லாதவர், பட்சபாதம் இல்லாதவர், பட்சபாதம் பார்க்காதவர். அவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார். இளைய குமாரனுக்கும் நன்மை செய்வார், மூத்த குமாரனுக்கும் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மூத்தவன் ஒருவேளை நினைக்கலாம், தகப்பன் பட்சபாதம் உள்ளவர் என்று சொல்லி, ஆனால் நம்முடைய தகப்பனோ அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். நாம் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே நாம் ஒருவருக்கு தீமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போமானால் அவருடைய சித்தத்திற்கு புறம்பாய் நாம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10 கொர்நேலியோ என்கிறவனுடைய வீட்டிலே போய் பேதுரு பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கொர்நேலியோ அங்கே அவன் ஒரு அந்நியன், அவன் இஸ்ரவேல் ஜனத்தோடு சேராதவன், அவன் ரோமன். அவனுடைய வீட்டிற்கு கூட யூதர்களாகிய இஸ்ரவேல் மக்கள் போகக்கூடாது, வீட்டுக்கு கூட போகக்கூடாது அந்த நாட்களில். இன்னைக்கு கூட அநேகர் ஜாதி பார்த்து கொண்டு வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க மற்றவங்க வீட்டுக்கு. ஆனால் தேவனோ அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. அநேகர் இப்படிலாம் இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் நாங்கள் பெரியவங்க, நாங்கள் ஒசந்தவங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் தீட்டுப்பட்டுருவோம் அப்படிலாம் சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போஸ்தலர் 10:34-35 அங்கே வாசிக்கிறோம், அந்த கொர்நேலியோ என்கிற நூற்றுக்கு அதிபதியின் வீட்டிற்கு பேதுரு போனான். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் சொன்னார், போ சொல்லி. அதனால அவர் தேவன் சொன்னதுனால போனார்.
அங்க போன பொழுது அங்கே கொர்நேலியும் அவனுடைய குடும்பத்தார் அவனுடைய உறவினர்கள் எல்லாரும் பேதுரு வந்து தேவனுடைய வார்த்தையை பேசும்படிக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இதில் பேச தொடங்கி அங்கே வாசிக்கிற 34வது வசனம், அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்தவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எந்த ஜனத்தினாலேனும், எந்த ஜனமாயிருந்தாலும், அருமையான பிள்ளைகளே, நீ எப்படிப்பட்ட ஜனமாயிருந்தாலும், நீ எந்த ஜாதியில் இருந்தாலும், ஜாதியை குறித்தோ உன்னுடைய கலரை குறித்தோ உன்னுடைய பொருளை குறித்தோ உன்னுடைய திறமைகளை குறித்தோ ஒரு வித்தியாசமும் இல்லாதபடிக்கு அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்முடைய தேவன் நன்மை செய்வதிலே பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அங்கே அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில் பேதுருவுக்கு ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தினார். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் உண்டாயிற்று. அதே போல மூன்றாம் தரமும் அவனுக்கு சத்தம் உண்டாயிற்று. அதனால தான் இன்றைக்கு பேதுரு அங்கே கொர்நேலியு வீட்டில் போய் சாப்பிடுவதற்கு போய் உட்கார்ந்தான். ஹாலலுயா, நாங்கள் பெரிய ஜாதி, அதனால மற்றவங்க வீட்டில் போய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிச்சயமாக யாரும் இருக்கக்கூடாது. ஹாலலுயா, தேவன் உணர்த்தி இருக்கிறார் இன்றைக்கு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. ஹல்லேலூயா. எனவே பட்சபாதம் இல்லாமல் தேவன் நன்மை செய்கிறார். கொர்நேலியு வீட்டிலே அங்கே நடந்த ஒரு பெரிய நன்மை என்னவென்றால், அந்த நாளிலே பேதுரு பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே, ஹல்லேலூயா, அங்கே தேவன் அவர்ந்த கொர்நேலியுக்கும் நன்மையானவைகளை செய்தார். ஹல்லேலூயா. நன்மைகளிலே மிகவும் மேன்மையான நன்மை என்ன நன்மை என்று சொல்லி பார்ப்போமானால், நான் மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம் இன்னைக்கு வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அதே வசனத்தை லூக்கா 11வது அதிகாரத்தில் லூக்கா எழுதும் பொழுது, அதே காரியத்தை எழுதும் பொழுது எப்படி எழுதியிருக்கிறார்? லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்தில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறிப்போச்சு. அங்கே நன்மையானவைகளை என்று சொல்லி மத்தியில் சொல்லப்பட்டது, இங்கே லூக்காவில் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. அன்றைக்கு கொர்நேலியுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லா ஜனத்தா இருந்தாலும் சரி அவர் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவது எல்லாரையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் மாற்றுகிறார். யாராயிருந்தாலும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவரை பிதாவே என்று சொல்லி சொல்லும்படிக்கு நம்மை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவரை பிதாவே என்று சொல்லி கூப்பிடுவோமாக. அங்கே மத்தேயு அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44, 45, 46 வசனங்களிலே வாசிக்கிறோம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோமாக, அவரை விசுவாசிப்போமாக, அவரை விசுவாசிப்போமானால் பரிசுத்தாவியானவர் நம்மில் இறங்கி அவரை பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதாக நமக்கு ஒரு பரிசு பிள்ளையினுடைய ஆவியை தேவன் தருவார். பிள்ளையினுடைய ஆவியை தருவார். பிதாவே நீர்தான் என் தகப்பன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு ஆவி நமக்குள்ளாய் உண்டாகிவிடும். எப்படி ஒரு தகப்பனை, ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தகப்பனை அப்பா என்று சொல்லி கூப்பிடுவது சிறு வயது முதற்கொண்டு மறிக்கு வயதானவர்கள் காலம் வரைக்கும் அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ, அதே போல அவரை பிதா என்று சொல்லி கூப்பிடும்படிக்கு நமக்கு ஒரு ஆவி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே 45வது வசனத்தில் வாசிக்கிறேன், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டிருக்கிறதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்கள் பட்சபாதம் பார்க்கறதில்ல, அவர் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவது அதிக நிச்சயம்.
பரிசுத்தாவியை கொடுப்பது அது எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த ஜனத்தா இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் கலாத்தியர் 4:6 சொல்லப்பட்டிருக்க, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நம்முடைய இருதயங்களிலே தேவன் அவருடைய அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடும்படிக்காய் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் இப்படி கூப்பிடுவோமாக, அவளை கூப்பிட்டு பிதாவே என்று சொல்லி கூப்பிட்டு நாம் ஜெபிப்போமாக. உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அப்படிப்பட்ட நன்மையை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம், ஆனால் உங்கள் பிதா என்று சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். எங்கள் பிதாவிடத்திலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏதோ தேவனே என்று சொல்லி ஜெபிப்பதற்கு பதிலாக எங்கள் பிதா, என் பிதா, பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கும்படிக்கான அந்த பிள்ளையின் ஆவியை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே ஆவி எங்களுக்குள்ளாய் இருக்கட்டும். உம்மை பார்த்து பிதா என்று சொல்லி கூப்பிடுகிற ஆவியை எங்களுக்குள்ளாய் தந்திருக்கிறீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி கூப்பிடும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிறதெல்லாம் தருகிற தேவன், நன்மையானவைகளை தருவீராக. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.